மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேருவினுடைய சிலை இங்கே இருந்தது. ஒரு விபத்தின் காரணமாக, வாகன விபத்தின் காரணமாக அது சேதமடைந்து விட்டது. உடனடியாக மாவட்ட தலைவரும் இந்த பகுதி மக்களும் அந்த சிலையை வேறு இடத்தில் நிர்மாணிக்கிறார்கள். அதை பார்வையிடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். காங்கிரஸ் தோழர்கள் உடனடியாக இந்த செயல்பாட்டில் கவனம் செலுத்தியதற்காக நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தேசத்தை உருவாக்கியவர். இது ஒரு தேசம் என்கின்ற பெயர் இல்லாமல் 500க்கு மேற்பட்ட சிறு சிறு பகுதிகளாக பிரிந்து கிடந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு பெரிய முயற்சிக்கிடையே அவைகளையெல்லாம் அவர் ஒன்று சேர்த்தார். உடைந்த கண்ணாடியை ஒன்று சேர்ப்பது போல ஒவ்வொன்றாக அவர் அதை செய்தார். உலக வரலாற்றில் அதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது. இப்போ விமான நிலையங்களை முழுவதும் தனியாருக்கு தருகிறார்கள். இதே போல் தனியாருக்கு முதலாளிகளை வளர்ப்பதற்காக ஒரு அரசாங்கமாக மோடியினுடைய அரசாங்கம் இருக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது ஒரு லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுத்தார் மன்மோகன் சிங். ஆனால் இன்றைக்கு 100 ரூபாய்க்கு டீசல் விற்கிறது. சமையல் உருளை 400 ரூபாய்க்கு மன்மோகன் சிங் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு 1200 ரூபாய்க்கு விற்கிறார்கள். ஆனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது. இன்னும் அதிகமான எளிமையான குறைந்த விலைக்கு இவைகளை எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் பெட்ரோல் கிணறுகளை எல்லாம் தனியாருக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அதனுடைய விலைகள் அதிகமாகிவிட்டன. இன்றைக்கு வங்கி ஊழியர்களெல்லாம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தார்கள். ஏன்னு கேட்டால் 10 லட்சம் கோடி, 10 லட்சம் ரூபாய் அல்ல, 10 லட்சம் கோடி முதலாளிகளுடைய கடனை வங்கிகள் தள்ளுபடி செய்திருக்கின்றன. ஆனால் அதே பொதுத்துறை நிறுவனங்கள் விவசாயிகளுடைய கடனையோ, மாணவர்களுடைய கல்வி கடனையோ, அரசு ஊழியர்களுடைய கடனையோ தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. தள்ளுபடி என்று வந்தால் அது ஏழைகளுக்கு வரணும். செல்வந்தர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு 10 லட்சம் கோடி என்பது என்ன நியாயம்? இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கிறது. மோடி அரசாங்கம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இன்றைக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கண்டிருக்கிறது. பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் லட்சக்கணக்கில் அதில் கலந்துகிறாங்க. எனவே அந்த எழுச்சி ஒரு பிற்போக்கு மோடி அரசாங்கத்தை வீழ்த்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.